ஆறு தலைமுறைகளை கடந்து வாழும் மூதாட்டி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள ஆர்நயம்பாடி கிராமத்தில் பிறந்த உண்ணாமலை அவர்கள் இன்று 120வது பிறந்தநாள் விழாவை சொந்த பந்தங்களுடன் கொண்டாடினார். மேலும் 120 வயதான இந்த மூதாட்டி, ஆறு தலைமுறைகளாக இவர் தலைமையில் பல சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளது. இந்த மூதாட்டிக்கு 2 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் உட்பட மொத்தம் 7 குழந்தைகள் ஆவார்கள். இவர் பிள்ளைகள் அனைவருக்கும் திருமணம் செய்து, அவர் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து பல இன்ப துன்பங்களை அனுபவித்து வாழ்பவர். இந்த காலத்தில் 50 வயது கடந்தாலே எப்போது நாம் ஓய்வெடுப்போம் என்ற நிலை இருக்கும்போது, ஆனால் 120 வயதான இந்த மூதாட்டி எவ்வளவு அனுபவங்கள், எவ்வளவு வலிகள் தாங்கி இந்த உலகில் வாழ்ந்திருப்பார் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த மூதாட்டி பிள்ளைகள் ஒருவரான மகள் ஷாலி என்பவர் பராமரிப்பில் அவரை கவனித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் சொந்த பந்தங்களும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு கவனிக்க முடியாத நிலையில் தற்போது பேரப்பிள்ளைகள் உடனிருந்து கவனித்து வருகின்றனர். இவ்வளவு காலம் வாழ்வது என்பது கடவுள் படைப்பு. அதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அவருடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் வாழ்த்து சொல்ல வயதில்லை என்றாலும் வணங்குவோம். அவருக்கு நாம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அவர் காலில் சமர்ப்பிப்போம். தற்போது மூதாட்டியார் உண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே உள்ள கெங்கணந்தல் கிராமத்தில் வசித்து வருகிறார். மேலும் அவருடைய பேரப்பிள்ளைகள் வெங்கடேசன், வடிவேல், முருகன், பழனி, கந்தன், மணிகண்டன், சீனிவாசன், ரமேஷ், முனியன், எல்லையப்பன், கோவிந்தன் மற்றும் அவருடைய பேத்திகள் காமாட்சி, மீனாட்சி, முத்தழகி, விசாலாட்சி, சங்கீதா ஆகியோர் மற்றும் உற்றார் உறவினர்களோடு மனமகிழ்ச்சியோடு பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினார். மூதாட்டி பிறந்தநாள் விழாவை நாம் அனைவரும் வாழ்த்து சொல்ல வயது இல்லை என்றாலும் அவருக்கு நாம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அவர் காலில் சமர்ப்பிக்கிறோம்.